வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய அனாட்டமி நம்ம ஆல்ரெடி ஸ்மால் இன்டெஸ்டைனில் டியூடெனம் தனியாக பார்த்துருப்போம், ஜிஜினமடிலியம் தனியாக பார்த்துருப்போம். ஓகே, இதில் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது 1.5 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டியூப். வா, இதில் சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சீக்கம் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்ததாக காலன், அசெண்டிங் காலன். காலனில் மூணு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சீக்கம், காலன், ரெக்டம், லாஸ்ட்டாக ஆனஸ். இதில் ஆனஸ் பார்ட் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் லாஸ்ட்டாக இன்க்ளூட் ஆவாங்க, அது தேவையில்லை. ஓகேவா, இது சீக்கம், காலன், ரெக்டம் இது மூணு தான் தேவை. இந்த காலனில் அசெண்டிங், ட்ரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங் மூணு பார்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து மேஜராக சொல்கிறது. நம்ம இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா சிக்மாய்டு காலன்னு இருக்காங்க. ஓகேவா, காலனில் நாலு சிக்மாய்டு, அசெண்டிங், ட்ரான்ஸ்ஃபர், டிசெண்டிங். ஸோ நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கக்கூடிய இலியம் பார்ட்டு தான் சீக்கம் கூட கனெக்ட் ஆவாங்க, கண்டினியூ ஆகிட்டு சீக்கமாக கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஜங்ஷனில் பார்த்தோன்னா, ஸோ இலியம் அண்டு சீக்கம் ஜாயின்ட் ஆகக்கூடிய ஜங்ஷனில் ஒரு சின்ன பிளைண்டு டியூப் வந்துருக்கும். அந்த டியூப்பை நம்ம அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு நமக்கு அசெண்டிங் காலான் வந்துடுவாங்க. இந்த அசெண்டிங் காலானும் ட்ரான்ஸ்ஃபர் காலானும் எங்கே மீட் ஆகுறாங்க அப்படின்னா, ரைட் கோலிக் ஃப்ளக்சர். அதே போல் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் காலானும் டிசெண்டிங் காலானும் எங்கே மீட் ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் கோலிக் ஃப்ளக்சர். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் கோலிக் ஃப்ளக்சர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் பெண்ட் ஆகிட்டு ட்ராவல் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம கோலிக் ஃப்ளக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் கோலிக் ஃப்ளக்சர் அப்படிங்கிறது ரைட் சைடு இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பெண்ட் ஆகிட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் காலானாக மாறும். அதுவே டிசெண்டிங் காலானாக மாறப்ப லெஃப்ட் சைடு இது பெண்ட் ஆகிட்டு டிசெண்டிங் காலானாக மாறும். ஓகேவா, ஸோ இது ரைட் கோலிக் ஃப்ளக்சர், இது லெஃப்ட் கோலிக் ஃப்ளக்சர். இது இல்லாமல் நமக்கு நிறைய சாக்குல்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகேவா, சாக்குல்ஸ் அப்படின்னா ஒரு சாக் மாதிரியான ஸ்ட்ரக்சர். லார்ஜ் இன்டெஸ்டைனில் சாக்குல்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகேவா, ஸ்ட்ரக்சர் பார்த்தா தான் சாக்குல்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இதான் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு வச்சுக்கலாம். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ள நமக்கு ஒரு சின்ன டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை டேனியா கோலை அப்படின்னு சொல்லுவோம். டேனியா கோலை, அது இல்லாமல் நமக்கு அப்பண்டிசஸ், எபிஃப்ளாய்ஸி இருக்கும். ஸோ இது ரெண்டு கேரி பண்ணியிருக்கக்கூடிய சாக்குல் தான் சாக்குலேஷன். ஓகேவா, அப்பண்டிசஸ், எபிஃப்ளாய்ஸி இவங்கெல்லாம். ஓகே, அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு பார்ட் பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். ஓகேவா, ஃபஸ்ட் பார்ட் சீக்கம். சீக்கம் இது ரைட் இலியாக் ஃபோர்ஸால் இலியோ சீக்கல் ஜங்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்ட் தான் சீக்கம். வா, எங்கே வராங்க, ரைட் இலியாக் ஃபோர்ஸா. ஸோ இவங்க அசெண்டிங் காலன் கூட அசோசியேட் ஆவாங்க. ஓகேவா, ஸோ சீக்கம் கண்டினியூ ஆகி தான் அசெண்டிங் காலன் வருது. ஸோ இந்த சீக்கமுடைய லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் இருப்பாங்க. ஓகேவா, இதனுடைய விட்த்து பார்த்தோன்னா 7.5 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பவுண்ட்ரியால் பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ சிம்பிளாக பார்த்தோன்னா இதுக்கு மேலே ட்ரான்ஸ் டியூபக்குள்ள லைன் இருக்கும். ஓகேவா, நம்ம பியூபிக் டியூபக்குள்ளே கனெக்ட் பண்ணக்கூடிய லைன். கீழே இன்குயினல் லிகமெண்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். சைடில் வந்து பார்த்தோன்னா லேட்ரல் லைன்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது ரெண்டு தான் மேக்ஸிமம் பவுண்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இலியோசீக்கல் ஜங்ஷன் அப்படிங்கிறது நம்ம அப்டமன் ரீஜனில் ட்ரான்ஸ் டியூபக்குள்ளே லைன் போட்டோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரான்ஸ் டியூபக்குள்ளே லைனையும் ரைட் சைடு இருக்கக்கூடிய லேட்ரல் பிளேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த இலியோசீக்கல் ஜங்ஷன் வந்துருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சீக்கமில் தான் வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாம் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் வாம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதோடைய வைடு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான், மில்லிமீட்டர் சைஸில் தான் இருக்கும். பட் லென்த்து 9 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், ஒரு சிலருக்கு 20 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம். ஸோ இது அப்படி ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். இதோட பேஸு தான் நமக்கு சீக்கமில் போய் ஓப்பன் ஆகுறாங்க.
அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது இதோடைய மிசென்ட்ரி. மிசென்ட்ரி அப்படின்னா அதோடைய இந்த போர்ஷன்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன், இன்டெஸ்டைனல் போர்ஷன் தான். அந்த மிசென்ட்ரி ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல இருக்கமான இருக்காது, நிறைய பேத்துக்கு வந்து இடம் மாறி மாறி இருக்கும். 60% ஆஃப் பீப்புளுக்கு சீக்கம்க்கு பேக் சைடு இருக்கும், அதை ரெக்டோ சீக்கல் ரிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். 30% பீப்புளுக்கு நமக்கு ட்ரூ பெல்விஸில் போய் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் சீக்கம்னு வச்சுக்காங்களே, அதில் ஒரு சின்ன புழு மாதிரி இப்படி தான் அப்பண்டிக்ஸ் இருப்பாங்க. ஸோ இதோடைய ஓப்பனிங் இங்கே இருக்கும். அடுத்ததான் மீசோ அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் மிசென்ட்ரி இல்லாத ஒரு. ஸோ இந்த மாதிரி மீசோ அப்பண்டிக்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் மிசென்ட்ரி. ஸ்வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வார்ம் லைக் ஒரு சின்ன டியூப் தான், அது 9 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். வயிறு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஓகேவா? ஸோ இதான் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு வச்சுக்கலாம். சீக்கம் ரீஜியன். ஸோ சீக்கம் ரீஜியனில் தான் இது ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ சீக்கமுடைய மிசென்ட்ரி, மிசென்ட்ரி அப்படின்னா டியூப் தான், ஓகேவா? ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன், சாரி இன்டெஸ்டைன். ஸோ அந்த இன்டெஸ்டைனில் இருந்து இந்த அப்பண்டிக்ஸ் வரைக்கும் ஒரு ஷார்ட்டாக ஒரு இது இருக்கும், அதை மீசோ அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு 60% வந்து பார்த்தோன்னா சீக்கமுக்கு பேக் சைடு இருக்கும், 30% நம்ம ட்ரூ பெல்விஸில் வந்து இந்த அப்பண்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே மட்டும் இல்லை, இவங்க சப்சீக்கல் அதே போல் ப்ரீ இலியல் போஸ்ட் இலியல் அந்த ரீஜியன்ஸ்லலாம் இவங்க வந்து அட்டாச் ஆவாங்க, ஓகேவா? இதோடைய அப்பெக்ஸு இங்கே அப்பெக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், பேஸ் தான் இந்த சீக்கமோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து புழு மாதிரி இருக்கனால அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரியும் பார்த்தோன்னா இலியோகோலிக் ஆர்ட்ரி. இப்போ இலியம் அண்டு காலன் ரெண்டு பேத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரி தான் இலியோகோலிக் ஆர்ட்ரி. ஸோ அந்த ஆர்ட்ரி இந்த அப்பண்டிக்ஸ்க்கும் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ இது லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ இலியம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ ரெட்ரோ இலியல் அப்படின்னா இலியமுக்கு பேக் சைடு, ஸோ இங்கே அப்பண்டிக்ஸ் இருக்குது. அதுவே சப்சீக்கல் அப்படின்னா சீக்கலுக்கு கீழே, இது சீக்கமா சீக்கமுக்கு கீழே இருப்பாங்க. அதுவே ப்ரீ இலியல் அப்படின்னா இது இலியம் இது சீக்கம். ஸோ இலியமுக்கு முன்னாடி ப்ரீ இலியல் முன்னாடி இருப்பாங்க. அதுவே போஸ்ட் இலியல் அப்படின்னா இது இலியம் இலியமுக்கு பின்னாடி இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். அதுவே பெல்விக் அப்படின்னா இவங்க இங்கேருந்து வந்து பெட்ரோ பெல்விஸ்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி பொசிஷன் ஆஃப் த வெமிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். கேஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் சீக்கம் பற்றியும் லார்ஜ் இன்டெஸ்டைனோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காலன், அசனி காலன், டிஸ்னி காலன், ட்ரான்ஸ்ஃபர் காலன் பற்றி பேசிவிட்டு அப்படியே ரெக்டம் மேனேஜ் பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் டாட்டா.